ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்னைக்கு நான் உங்களுக்குலாம் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான சக்சஸ் ஸ்டோரி தான். இவங்க என்னோட கிளைண்ட் ஸ்ரீ. ஸோ இவங்க வந்துட்டு என்கிட்ட கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்கை எடுக்கும் போதே இவங்க வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க, டிப்ரெஷன்ல இருந்தாங்க, என்னால் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாங்க. நான் வந்துட்டு கவுன்சிலிங் வர எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஷார்ட்டாக சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு மட்டும்தான் கேட்பேன். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும், என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இவங்க அந்த ஷார்ட்டாக சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கே வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்துட்டு நிறைய இஷ்யூஸில் இருந்தாங்க. ஸோ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக சொன்னோம் அப்படின்னா அது நம்ம தான் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம வந்து நினச்சி தான் சொல்லுவோம், அதை திரும்பவும் நம்மளுக்கு நம்மளோட ஆள் மனசு திருப்பி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அது மட்டுமல்ல, இவங்க இந்த கவுன்சிலிங் எடுத்த பிறகு இவங்களுக்கு அடுத்தடுத்து தினம் தினம் ஒரு மேஜிக் நடந்திருக்கு. எனக்கே கேட்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது. ரொம்ப நாளாக இவங்களோட குழந்தைக்காக ஒரு விஷயம் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அது அவங்க கிடைக்கவே இல்லை, அவங்க மறந்தே போயிட்டாங்க. ஆனால் நான் கவுன்சிலிங்கில் சொல்லி கொடுத்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கு. சரி, இன்னைக்கு இது நடந்தது, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்த நாளும் ஒரு மேஜிக் நடந்திருக்கு, அதுக்கு பிறகு அடுத்த நாளும் மேஜிக் நடந்திருக்கு. ஸோ உடனே அவங்க அதை சக்ஸஸ் ஸ்டோரியாகவே எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க, இவங்க லைஃப்பில் என்ன அப்படி ஒரு மிரக்கிள்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கேட்கலாம். குட் மார்னிங் மேம், எனக்கு ரொம்ப 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 வந்து ஹாப்பியாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து இந்த நான் வந்து மற்ற எதுவுமே வந்து கூட ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னு தெரியாது. ஆனால் அந்த கிராட்டிடியூட் ரேட்டிங் இருக்குது பாருங்களேன், அது வந்து எழுதும் போதே வந்து ஐ ஃபீல் வெரி 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 ஹாப்பி. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். எனக்கு வந்து நிஜமாவே வந்து ஃபஸ்ட்டு டே நான் எழுதுனப்பவே எனக்கு ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. அந்த மிராக்கிள் தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, லைக் எனக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 2 காம்படிஷனில் என் குழந்த கலந்துக்கிட்டு வின் பண்ணியிருந்தா. யூஎஸ் பேஸ்டு ஒரு ஆர்ட்ஸ் அகாடமி, அவங்க வந்து கண்டக்ட் பண்ண ட்ராயிங் காம்படிஷனில் இவ கலந்துக்கிட்டு வின் பண்ணிட்டா. 2 காம்படிஷன் நடந்துச்சு, ரெண்டுத்துலேயுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் இவ தான் வாங்கியிருந்தா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால வந்து அந்த சர்டிஃபிகேட்டை எனக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் ஹார்ட் காப்பி ஆஃப் தி சர்டிஃபிகேட்டை அவங்களால எனக்கு அனுப்ப முடியல ஃபார் சோ வாட்ஸ் எவர் ரீசன். ஸோ நாங்களும் வந்து நிறைய ட்ரை பண்ணோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு யூஎஸ்க்கு போனப்போ கூட நான் வந்து அவங்கள மீட் பண்ண சொல்லி வாங்குறதுக்கெலாம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது எப்போ நடந்துச்சுன்னா ஏப்ரல் மேல நடந்துச்சு. அப்போ கூட வந்து என் ஃப்ரெண்டு வேறு லொக்கேஷனில் யூஎஸில் இருந்தாங்க, இவங்க வேறு லொக்கேஷனில் இருந்தாங்க. ஸோ இவங்களால அங்கேருந்து கொரியர் பண்ண முடியல, பிகாஸ் அது வந்து கிளாஸ் ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து கொரியர் பண்ண முடியல, கொரியரில் வந்து ப்ராப்ளம் ஆகிடுன்ற மாதிரி ஆச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து அந்த டைமில் வேற எங்கேயோ டூர்லாம் போயிருந்தாங்க போல் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு மிஸ்மேட்ச், ஏதோ ஒரு டிஸ்கனெக்ட், அவங்களால வந்து அதை பண்ண முடியல. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மாதிரி, ஏன்னா என் குழந்தை கேட்டுகிட்டே இருந்தா, வந்து ட்ராயிங்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணி வந்து அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கலையே, அதுவும் நம்ம ஊர்லங்கிறத தாண்டி யூஎஸ்லன்னு இருக்கும் போது, ஸோ அந்த குழந்தைங்களோட கம்பீட் பண்ணி நம்ம வாங்கியிருக்கோமே, நமக்கு அதுக்கு கிடைக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. நிறைய ஃபாலோ பண்ணோம் அவங்களும், ஆனால் பாவம் கஷ்டப்பட்டாங்க அதை சென்ட் பண்ணுறது, பட் பண்ணவே முடியல. ஏதோ ஒன்று காஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா அங்கேருந்து கொரியர் பண்ணால் நம்ம ஊர் பணத்துக்கு வந்து 5000 or 4000 ஆகும். அண்ட் தென் யாரையாவது விட்டு அனுப்ப வைக்கலான்னா பார்த்தா அவங்கள ரீச் பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய, அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7-8 தடவை ட்ரை பண்ணிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஏப்ரல் மேயோட அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து மறந்தே போயிட்டேன். நான் என் குழந்தைகிட்டே சொல்லிட்டேன், இட்ஸ் ஓகேடா விட்டுரு பரவாயில்ல, கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா விட்டுரு பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அவளும் மறந்துட்டா, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எனக்கு வந்து எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் புரியலன்னா, கிராட்டிடியூட் ரைட்டிங் வந்து எஸ் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணுறோம் நம்ம, பட் இது வந்து திஸ் ஹாஸ் மேட் அ மிராக்கிள். ஃபஸ்ட்டு டே நீங்கள் சொன்னீங்க, முதல் நான் நைட்டு தான் எனக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்தீங்க, ஐ திங்க் அரவுண்ட் 7 or 7:30 நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து கிராட்டிடியூட் ரைட்டிங் எழுதினேன். எழுதி நான் எழுதிட்டு தான் மொபைலே ஆன் பண்ணேன். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, மார்னிங் தூங்கி எழுந்ததும் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு யூ ஸ்டார்ட் ரைட்டிங் வித் இன் தட் ஹாஃப் அன் ஹவர்னு சொன்னீங்க. நான் வந்து அதை கூட பண்ணல, என் பெட்டு கடையிலே வச்சுருந்தேன் நான் அந்த டைரியும் நோட்டும், ஐ மீன் பென்னும். ஸோ அப்படியே தூங்கி எழுந்த உடனேவே கிட்டிருந்து எழுதினேன். ஐ டென்ட் இவன் செக் மை மொபைல். நான் யூஸ்வலாக வந்து எழுந்திரிச்சதும் டக்குன்னு டைமாவது பார்ப்போம்ல மொபைலில், எனக்கு வந்து நான் யூஸ்வலாக ஒரு 5 o'clock அலாரம் வச்சுருப்பேன். ஸோ டைமாவது பார்ப்போம்ல, நான் அதை கூட பார்க்கல, கிடக்கிறேன் அலாரத்தை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஏரோப்ளைன் மோடில் போட்டு தான் எப்பயுமே தூங்குவேன். ஸோ ஏரோப்ளைன் மோடியும் நான் ரிமூவ் பண்ணலை, எந்த மெசேஜும் பார்க்கல, கிட்டுக்கிட்டு நான் வந்து எழுத ஆரம்பித்தேன்.
எழுதிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து மொபைலை பார்த்தா, ஏரோப்ளைன் மோட்லேருந்து நார்மல் மோடுக்கு மாற்றிட்டு மொபைலை பார்த்தா ஃபஸ்ட்டு மெசேஜே இந்த மாதிரி, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து சென்னைக்கு ரீச் ஆகிடுச்சு, நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கோங்க, இல்லை அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கட்டும், நீங்கள் உங்களுக்கு எது பாசிபிள்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, இல்லைனா வந்து டன்ஸோலியோ இல்லை வந்து ரேப்பிடோலியோ இல்லை எதுலையாவது ஒரு இடத்துல போட்டு அனுப்ப முடியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பி, பிகாஸ் நாங்கள் 6 மாதமாக மறந்த ஒரு விஷயம், ஏப்ரல் மேல நடந்தது, அதுக்கப்புறம் மறந்தே போயிட்டோம், அது கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது, அவங்கள்ட்ட நாங்கள் காண்டாக்ட் பண்ணல, இந்த 6 மாதமாக எதுவுமே பண்ணல, பட் திடீர்னு வந்து இது மாதிரி வந்தது வந்து இட்ஸ் அ மிராக்கிள்னு தான் சொல்லணும். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இது வந்து டே 1ல நடந்தது மேம். டே 2ல நடந்த மிராக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆஃபீஸில் என்னை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணி எனக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் அவார்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஐ எம் அ ரோல் மாடல் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் தி அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. 2வது நாள் வந்து காலையில் இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங் எழுதிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி பார்க்குறேன், ஆஃபீஸோட ஒர்க்குக்கு லாகின் பண்ணி பார்க்குறேன், என்னடா ஏதோ வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் போட்டு அனுப்பியிருக்காங்களே என்னடா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வந்துருது 2வது இது. ஸோ எனக்கு வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, டெய்லி மார்னிங் இன்னைக்கு என்ன சர்ப்ரைஸ் இன்னைக்கு என்ன சர்ப்ரைஸுன்ற மாதிரியே நான் இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி என்ன நடந்தது, திஸ் இஸ் தி 3rd டே, அண்ட் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா, ஆக்சுவலி வந்து ஒரு மேஜரான ஒரு இஷ்யூ நடந்துச்சு இந்த ப்ராஜெக்டில். ஸோ நாங்கள் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி பிரச்சனை பண்ண போகிறாங்க, கிளைண்ட் வந்து பெரிய லெவலில் சண்டை நடக்க போகுது, இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையுன்னு சொல்லிட்டு 9:30 மீட்டிங்கில் உட்காந்தா அந்த கிளைண்ட் வந்து எங்களை எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு, இது ஒரு சின்ன இஷ்யூ தான், இதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொதுவாக அந்த கிளைண்ட் அப்படி சொல்கிற கிளைண்ட் கிடையாது. ஸோ அவங்க வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, பட் அவங்களே வந்து இப்படி சொன்னது வந்து மழை போல் வந்த ஒரு பிரச்சனை வந்து பனி போல் போன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எனக்கு 3rd மிராக்கிள். ஸோ நான் இனிமேல் டெய்லி காலையில் எழுந்து இன்றைக்கி என்ன எனக்கு மிராக்கிள் நடக்க போகுதுன்னு நான் பார்த்துட்டே இருக்கேன் மேம். ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் ஆல் யோர் எஃபர்ட்ஸு. எனக்கு வந்து நான் ஆக்சுவலி வந்து கிராட்டிடியூட் ரைட்டிங் சின்சியராக ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் சொன்ன மற்ற ஒரு 4 டெக்னிக்கில் நான் வந்து 2 ஃபாலோ பண்ணுறேன், இன்னும் 2 வந்து எனக்கு வந்து சரியாகிறதுனால கரெக்டாக டைம்க்கு யூட்டிலைஸ் பண்ண முடியல, பட் ஐ வில் டெஃபினெட்லி டூ இட் பிகாஸ் எனக்கு இதுவே வந்து ஒரு பெரிய ஹோப் கொடுத்துருக்கு. ஸோ நான் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்தடுத்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன், பிகாஸ் இந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு இவ்வளோ நடக்கும் போது அப்போ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் இன்னும் எவ்வளோ நடக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ யூனிவர்ஸ். வாவ், சூப்பர் மேம். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளையும் வெற்றிகளையும் தொடர்ந்து பெறணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் டைம் கிடைக்கல, என்னால் இது செய்ய முடியல அது செய்ய முடியல அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க. என்ன நடந்தாலும் கிராட்டிடியூட் எழுதுறதை விடவே விடாதீங்க. கிராட்டிடியூட் எழுத எழுத ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையுமே கண்டிப்பாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இருக்கிற லெவலோட ஒரு சூப்பரான லெவலுக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் பிரபஞ்சம் வந்துட்டு நன்றி உணர்வு மூலமாகவே நம்மளுக்கு நிறைய அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இதுவரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதுவுமே நடக்கலன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்ல ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷன்லேயும் தான் இருந்தீங்க. ஆனால் இப்போ உங்களால் ஒவ்வொரு மிரக்கிள்ஸ் பார்க்க முடியுது தெரியுமா? இதுக்கு கூட காரணம் நீங்கள் தான். நீங்கள் அதை நம்புறனால தான் உங்களுக்கு அந்த மிரக்கிள்ஸ் வந்து தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இதை மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கனாலும் அதை வந்துட்டு இதில் என்ன அதிசயம், நம்மளை சுற்றி என்ன நல்லது நடக்குது, பிரபஞ்சம் என்ன நம்மளுக்கு ஒரு அற்புதம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பப்போ நோட் பண்ண முடியலனா கூட அந்த அன்னைக்கு ஒரு நாளோட ராத்திரி நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. எதுக்காக இந்த கிராட்டிடியூட் எழுத சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி உங்களை பற்றியும் உங்களை சுற்றி நடக்கிறவங்களை பற்றியும் உங்களை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களை பற்றியும் நீங்கள் தேடி தேடி எழுதும்போது, ஸோ அதை நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் எடுத்துக்கும், அடுத்தடுத்து உங்களுக்கு அதே மாதிரியான விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த கவலைப்பட்டோம் அப்படின்னா அதே கவலை தான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறுவோம். அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை, சரிங்களா? ஸோ எல்லாருமே உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பிடிச்ச டெக்னிக்கை நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணி தொடர்ந்து செய்யுங்க. நீங்களும் பல நன்மைகளை உங்களாலையும் அடைய முடியும், பெற முடியும். வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ்.